எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களை சும்மா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கரடி குதிச்சுக்கிட்டு ஆடுது. இதனால் ஆல்மோஸ்ட் 210 பாயிண்ட் இறங்கி நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டேய், நாங்கள் சிவனேன்னு இந்தியாவில் தானடா உட்காந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன அமெரிக்காலேயே இருக்கோம், அமெரிக்கா டேட்டாவை பார்த்து இந்திய ஷேர் மார்க்கெட் பண்ணுறக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனசுக்குள்ளே ஒரு வழி இருந்தாலும் அமெரிக்காவினுடைய டேட்டா வச்சு தான் உலகமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய மார்க்கெட்டுகளை போட்டு தள்ளினது யாருன்னா இந்த அமெரிக்கா தான். இது இதோட நிக்கல, நேத்த டேட்டாவோட நிக்கல. இன்னைக்கு மறுபடியும் முக்கியமான நான் ஃபார்ம் பேரோல் அப்படின்ற டேட்டா அமெரிக்கால இருந்து வருது, அதோடையும் நிக்காது. மறுபடியும் செப்டம்பர் 17-18 அமெரிக்கா யூஎஸ் ஃபெட் வந்து ஒரு 0.25% இது ரேட்டை கட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் பண்ணலன்னு வச்சிங்களேன், அப்ப இவனுக்கு மார்க்கெட் இந்த அக்டோபர் மாசத்துல ஏதாவது ஒன்று பண்ண விட மாட்டானுங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர்ல ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அது இந்தியாவுக்கு பெரும்பாலும் கடந்த 3 வருஷமா நல்லா தான் இருக்கு. நல்லா எல்லா கார்பரேட்ஸுமே நிறைய பேர் நல்லா சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. சம்பாதிக்காத கம்பெனிகள் அந்த சமயத்தில் 10-20% இறக்கி விட்டுட்டு சம்பாதிக்கக்கூடிய கம்பெனியில் 10-20% ஏற்றி விட்ருவாங்க. அதனால் நம்மளுக்கு அக்டோபர் ரிசல்ட் சீசன் நல்ல நியூஸ். அது வர்ற வரைக்கும் இவங்களுடைய கொடுமையை நம்ம தாங்கித்தான் ஆகணும். நண்பர்களே, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவின் பொருளாதாரத்துக்கே ஒரு பெரிய தலைவலி வரி வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய முக்கியமான நியூஸ், அதாவது இன்றைக்கி எஸ்பிஐ அப்படின்ற ஷேர் மிகப்பெரிய ஷேர், அவனை இன்றைக்கி ஒரு 3.5% இறக்கி விட்ருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்ற நிறுவனம் அவங்களுடைய ரேட்டிங்கை வந்து டவுன்கிரேட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ ஷேருக்கு. எல்லா பேங்க்குகளுமே ஒரே மாதிரி தான் இயங்கும். அதனால தான் எப்போவுமே பேங்க் ஷேர்ஸ்கள் கும்பலாக ஏறுவாங்க, கும்பலாக இறங்குவாங்க. ஏதாவது ஒரு தனியாக ஒரு ஷேர் போகுதுன்னா அது கம்ப்ளீட்லி அவனுக்கு சம்மந்தப்பட்ட நியூஸ்னால மட்டும்தான், மற்றபடி கும்பலாகவே ஏறி கும்பலாகவே இறங்குவாங்க. அப்போ இந்த எஸ்பிஐ ஷேர்ஸ்க்கு எந்த வகையான பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேங்க் டெபாசிட்ஸ் அப்படின்றது குறையுது. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய சேவிங்ஸ் பண்ணுறவங்க கொண்டு வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் பணத்தை போடுவாங்க, அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டில் பணத்தை போடுவாங்க. அதை எடுத்து இவங்க யாருக்காவது வட்டிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வட்டி கொடுத்துட்டு அந்த ரெண்டுக்கு இடையில கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு எல்லா பேங்க்குகளும் ஜாலியாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டில் பெரும்பாலும் முதலீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பேங்க் எஃப்டிகளில் தான் முதலீடு அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த பேங்க் முதலீடில் போகக்கூடிய பணம் குறைஞ்சி மற்ற இடங்களுக்கு, ரியல் எஸ்டேட்டு அல்லது இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக போகுது. ஸோ அப்படி பேங்க்கினுடைய டெபாசிட்ஸ் எல்லாம் இறங்குறதுனால பேங்க்கினுடைய பலம் என்பது குறையுது. அதனால் இன்றைக்கி எஸ்பிஐனுடைய ஷேர்னுடைய ரேட்டிங் அப்படின்றது டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி, இந்த வேகாத அரிசிகளை ஒரு பானையில் போட்டு வச்சுக்கிட்டு இந்த ஒரு அரிசி வேகலை அப்படின்னா இப்போ மற்ற பேங்க்குகளுக்கும் அதே பிரச்சனை தானே. ஸோ ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டுக்கும் சரி, நம்ம இந்தியன் பொருளாதாரத்துக்கும் சரி ஒரு பிரச்சனை வருது. ஆனால் இதை எப்படி அவங்க தவிர்த்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேங்க் டெபாசிட் இல்லைன்னா பரவாயில்ல, நாங்கள் ஏதாவது பாண்டுகளின் மூலியமாகவோ அல்லது மற்ற முறைகளின் மூலியமாகவோ நாங்கள் பணத்தை ரைஸ் பண்ணி கடன் கொடுத்துக்குவோம் அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் மேபி கொஞ்சம் குறையலாம். இந்த ஈக்குட்டாஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் கூட தற்சமயத்துக்கு சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி கொஞ்சம் ஏறுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி பேங்க்குகள் ஏதாவது பேட் நியூஸ் வந்துச்சுன்னா அதனுடைய ஏற்றம் தடைபட தான் செய்யும். இந்த சமயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் பழைய ஹை 116-120 வரணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இப்போ 72 ரூபாயிலிருந்து 86 ரூபா வந்திருக்கான். அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி ஒரு 100 ரூபா வந்துருச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இன்றைய மார்க்கெட் இறக்கத்தில் என்னுடைய போர்ட்ஃபோலியோலாம் போட்டு தள்ளிட்டாங்க. ஒரு கௌரவம் அப்படின்றதே எனக்கு கிடைக்கல. அவருக்கு ரொம்ப கௌரவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பே இல்லை. இந்த சமயத்தில் வந்து முதலீட்டாளர்களின் பணத்தை காப்பாற்றியது அப்படின்னு பார்த்தா இந்த பஜார் ஸ்டைல் ஐபிஓ தான். இந்த பஜார் ஸ்டைல் ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் 32% இருந்தது. ஆனால் நாளாக நாளாக கழுது தெரிஞ்சு கட்டெரும்பு ஆன மாதிரி அது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இந்த சமயத்தில் இன்றைக்கி ஓப்பனிங்கில் அது ரொம்ப ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. இந்த ஸ்டைல் பஜார் ஐபிஓ அப்படின்றது ரொம்பவுமே ஃப்ளாட்டாக 390 ரூபா ரேஞ்சில் அதனுடைய ஐபிஓ விலைக்கே ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கௌரவத்தை காப்பாற்றி முதலீட்டாளர்களின் பணத்தை கொஞ்சம் காப்பாற்றி விட்டுருக்கான். ஆல்மோஸ்ட் ஒரு 8% ஏறி இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஐபிஓ ஷேர்களை பொறுத்த வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு விஷயம். மற்றதெல்லாம் கூட விட்டுருங்க, இது லாபகரமான கம்பெனியா அல்லது இவனுக்கு எந்த செக்டர், அதெல்லாமே கூட ஷேர் மார்க்கெட்டில் முக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. முக்கியமான விஷயம், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தொடர்ந்து ஒரு 20% மேலே ஏறுமுகமாக இருக்கா அல்லது 20% மெயின்டைன் பண்ணுறானா அப்படின்றது மட்டும்தான்.
அது குறையுது, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 30%லேருந்து குறைவாக இருக்குது, கடைசி நாட்குள்ளே 3 நாட்குள்ளேயே குறையுது அப்படின்னா அது போன்ற ஐபிஓக்கள்லேருந்து விலகி இருக்கிறது உத்தமம். அந்த வகையில் இந்த ஸ்ரீ திருப்பதி அப்படின்ற ஐபிஓ ரொம்ப நல்லா தான் இருக்கான். அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆரம்பகட்ட நாளில் 36% இருந்தது, இந்த ஸ்ரீ திருப்பதி பாலாஜி அக்ரோ ட்ரேடிங் கம்பெனி செப்டம்பர் 9ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. இந்த சமயத்தில் இந்த கம்பெனியினுடைய ஐபிஓ ப்ரைஸ் 83 ரூபா தான். இவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்சமய வரைக்கும் இறங்குற மார்க்கெட்டில் கூட நல்லா தான் இருக்கான். இன்றைக்கி 2வது நாள் போய்கிட்டு இருக்கு, 42% இருந்தவன் இப்போ 48% தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ தற்சமயத்துக்கு இது ஒரு நல்ல ஐபிஓவாக தான் தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். அட பாவி, நீ தானா அது, 2 ஷேர் கும்பா பாடி இருக்கு, அந்த 2 ஷேருக்கு நீ தானா காரணம் அப்படின்ற மாதிரி இந்த ஐடியா ஷேர் அப்படின்றத நாம் இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அந்த ஷேர் பாவம் 10% கீழ் நோக்கி இறங்கியிருக்கு. இவன் சமீபத்திலாம் நம்ம கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம், இவன் மேலே ஏறுறதுக்கு ஒரே காரணம் நியூஸ் தான், பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அந்த வகையில் மேல் நோக்கி இருந்த இந்த கம்பெனி இன்னைக்கு ஒரே நாளில் 10% போட்டு தள்ளது யாருன்னா வேற யார் இல்லை, இந்த எஸ்பிஐ ஷேர் பற்றி ரேட்டிங் டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கோல்ட்மேன் சாக்ஸ், அவங்களே தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஐடியா ஷேர்லாம் வந்து 2000 ரூபாய்க்கு கிராஷ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றாங்க. அந்த ஒரு நியூஸ் பேட் நியூஸ் தாங்க முடியாமல் தான் இன்னைக்கு பாவம் இந்த வோடஃபோன் ஐடியா அப்படின்ற ஷேர் 10% இறங்கி போச்சு. கண்டிப்பாக இந்த ஐடியா ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் செம காண்டில் இருப்பாங்க இந்த கோல்ட்மேன் சாக்ஸில். ஏன் சொல்கிற ஒரு 2000 ரூபாய் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் நீ மொத்த விலையே 2000 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கியே, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஷேர் லோ ப்ரைஸ்லேருந்து லேசாக பிக்கப் ஆகிற மாதிரி காட்டுறான். அந்த 3 ஷேருமே முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை கொடுக்குமா அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த எஸ்பிஐ கார்டு ஷேர் ப்ரைஸ் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு பல மாதமாக மூவ்மெண்ட் இல்லை, மூமெண்டே ஆகாம படுத்து கிடந்தது. ஆனால் இப்போ 2-3 நாட்களாக கொஞ்சம் மொமெண்டம் காட்டுறான். இந்த எஸ்பிஐ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உலக அதிசயமாக சமீபத்திய லோ 655 ரூபாயில் இருந்தான். எந்த ஷேருமே ஏறினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்ற அடிப்படையில் இவனும் ஏறினதுக்கப்புறம் தான் 100 ரூபாய் ஏறிட்டா அப்படின்றது தெரிய வருது. இருந்தாலும் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஷேர் வந்து கடைசிக்கு அவனுடைய பலகை 800 தாண்டி ஒரு 900க்கு மேலே ஒரு 1000 வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வந்துச்சுன்னா ஓகே. அதே மாதிரி இந்த ஆவாஸ் ஃபினான்சர்ஸ் ஒரு 80% லாபத்தை தட்டி தூக்குமா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. அதாவது தொடர்ந்து 1 வருஷமாக இந்த கம்பெனி வந்து தொடர்ந்து சரிஞ்சு 3250 ரூபாயிலிருந்து 1500 வந்துட்டான். இப்போ இந்த 1800 ரூபாயிலிருந்து பழைய ரேட் 3200 வரானா ஆல்மோஸ்ட் 80% லாபம் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, தருவானா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. தற்சமயத்துக்கு இந்த கம்பெனி ஒரு அழகிய ட்ரெண்டிங் கிளியாக தான் இருக்கான். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஏற வேண்டியது, அப்புறம் இறங்க வேண்டியது, அப்புறம் ஒரு 3 வருஷம் ஏற வேண்டியது, அப்புறம் ஒரு 2 வருஷம் இறங்க வேண்டியது. அந்த வகையில் அடுத்த 1 வருஷம் அல்லது 2 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது இந்த ஷேர் பணத்தை டபுள் பண்ணி விடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஷேரை வச்சுருக்கவங்களுடைய மனசில் வருது. வந்துச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷம் வரும். நண்பர்களே, இந்த டாடா டெக் ஷேர் சாதாரண ஆள் கிடையாது, பணத்தை டபுளுக்கு மேலே ஐபிஓ சமயத்திலேயே பண்ணி விட்டவன் தான். ஸோ இந்த டாடா டெக்னுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் சார்ட்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1360 ரூபா 400 ரூபாயெலாம் இருந்த ஷேர் கீழே 1000 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வர்றான். அப்போ மறுபடியும் 1400 அப்படின்ற கேப் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணனாவே இது ஒரு நல்ல அருமையான வருமானம் தான். பொதுவாக டாடா குரூப் கம்பெனிகள் ஆரம்பத்தில் ஸ்லோவாக தான் இருக்குது, திடீர்னு பார்த்தா அவன் உச்சத்தில் இருப்பான். இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதே மாதிரி டிசிஎஸ்ஸு, எந்த ஷேரை பார்த்தாலும் கீழே எப்போ பார்த்தாலும் நம்ம பார்க்கும்பொழுது இறங்குமுகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்புறம் 1 வருஷம் கழித்து பார்த்தா அவன் மேலே இருப்பான். டாடா ஸ்டீலு, டாடா மோட்டர் பெரும்பாலுமே அவனுக்கு அப்படி தான். ஸோ இந்த டாடா டெக்னாலஜியில் கூடிய விரைவில் 1400 வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள், ஷேர் மார்க்கெட் இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் வந்து பதிலடி கொடுக்குமா? அதாவது உங்களுக்கு தெரியாதுல்ல, மல்டி இயர் ஹை அப்படின்றது என்றைக்காவது ஒரு நாள் தாண்டும் பொழுது மேல் நோக்கி போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் கும்பாப்பாடி கீழே இறங்கணும்னு இருக்கான். இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஒரு ஷேர் பார்க்குறோம், அவனும் மல்டி இயர் ஹையை தாண்டி தான் இந்த 1 மாசமாக பாசிட்டிவாகவே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். தற்சமயத்து கொஞ்சம் இறங்கியிருக்கான், இருந்தாலும் கீழே போகல. இந்த ஐடிசி அப்படின்ற ஷேரும் அவனுடைய மல்டி இயர் ஹையை தாண்டிட்டு அவனும் 1 மாசமாக மேல் நோக்கி தான் இருக்கான். இன்னும் கீழே வீக்கர் ஜோன் அப்படின்ற ஏரியாக்குள்ளே என்டர் ஆகலை. அப்போ இந்த 2 ஷேரும் மறுபடி தொடர்ந்து மேல் நோக்கி ஏறுமா, இல்லை இந்த கரடியில் இவனு 2 கீழே இழுத்துட்டு வருவானா அப்படின்றது ரொம்பவுமே சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்குது. 6 மாதம் கழிச்சு தான் தெரியும். அதே மாதிரி இந்த இஐஹெச் ஹோட்டல் அப்படின்ற ஷேர்
நேத்து ஓரளவுக்கு ஒரு 5% மேலே ஏறியிருந்தா இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்றது காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஷேர் திரும்பி அவனுடைய பழைய ஹை பக்கத்தில் ஒரு 500 பக்கத்தில் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுஸ்லான் அப்படின்ற ஷேர்லாம் வந்து அவனுடைய கடந்த காலத்தை நினச்சி கவலையே படல. நல்லா இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருந்தப்போ ஒரு காலத்தில் இது 1000 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இப்பெல்லாம் அதை எடுத்து பார்த்தோம்னா 100 பக்கத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ 84 போய் தொட்டுட்டு பழைய கஷ்டங்கள் பழைய நல்ல விஷயங்களை நினச்சி கவலைப்படாமல் இப்போ கூட 7 84 வரைக்கும் தொட்டுட்டு கொஞ்சம் அப்படியே மொமெண்டம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் என்னைக்கு ஒரு 100 தாண்டானோ அந்த நாள் ஒரு சகாப்தத்துக்கு உண்டான ஒரு நாளாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி 100 தாண்டாமல் திரும்பி கீழே விழுந்து ஒரு 50 போய் தொடறான் அல்லது ஒரு 25 போய் தொடறான்னா மறுபடியும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுடைய உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி. வணக்கம்.